ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஹெல்த்தி ஃபுட்ஸ் சம்மந்தமாக ஏதாச்சும் ஒரு வீடியோ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக ஒரு வீடியோ பண்ணலான்ருக்கு. ஸோ இன்றைக்கி அந்த ஹெல்த்தி ஃபுட்ஸ் சம்மந்தமாக பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா மீன். ஸோ இந்த வீடியோ பார்த்த பின்னாடி உங்களுடைய கமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கீழே மென்ஷன் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ மீன் சம்மந்தமாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஸோ மீன் இந்த உலகத்துக்கு எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது, நம்மளுடைய உடம்புக்கு மீன் சாப்பிட்றதுனால என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குது, ஸோ அப்படிப்பட்ட மீனை கடையில் ஏமாறாமல் எதெல்லாம் பார்த்து நம்ம வாங்கலாம் அப்படின்ற இந்த மூணு விஷயங்களை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ மீனை என்னென்ன வகையாக பிரிக்கிறாங்க அப்படின்னா, முதல் விஷயம் உணவுக்காக, அழகுக்காக, மருந்துக்காக. இந்த அழகுக்காகவும் மருந்துக்காகவும் வெறும் 10% மீன் தான் உபயோகம் ஆகுது, மீதம் உள்ள 90% மீன் இந்த சாப்பாட்டுக்காக எடுக்கிறாங்க. நிறைய நாடுகளில் இந்த மீன்பிடி தொழிலை ஒரு முக்கியமான தொழிலாக வச்சுருக்காங்க. அவங்களுடைய வாழ்வாதாரமாகவே இந்த மீன்பிடி தொழில் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட மீனை நம்ம சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய உடம்புக்கு என்ன தேவை அப்படின்றத பார்க்கலாம். நம்மளுடைய உடம்பு ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு நிறையா வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூட்ரியன்ஸ் வந்து தேவைப்படும், அதாவது இந்த ஊட்டச்சத்துக்கள்லாம் தேவைப்படும். ஸோ இந்த ஊட்டச்சத்துக்களை ரெண்டு விதமாக பிரிச்சுருக்காங்க. ஸோ ஒன்று மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருநிலை ஊட்டச்சத்துக்கள், இன்னொன்று மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னு சொல்லக்கூடிய சிறுநிலை ஊட்டச்சத்துக்கள். இந்த சிறுநிலை ஊட்டச்சத்துக்களில் எதெல்லாம் சேரும் அப்படின்னா விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். ஸோ இது கம்மியான பார்ட் தான் நம்மளுடைய உடம்புக்கு தேவைப்படும், சின்ன சின்ன மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு தேவைப்படும். பட் மெயினாக நம்மளுடைய வளர்ச்சி எல்லாத்துக்குமே தேவைப்படுறது இந்த மேக்ரோ நியூட்ரியன்ஸ்னு சொல்லக்கூடியது தான். இந்த மேக்ரோ நியூட்ரியன்ஸில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபேட்டு, கார்போஹைட்ரேட்ஸ் அண்டு ப்ரோட்டீன்ஸ். இந்த ஃபேட் அண்டு கார்போஹைட்ரேட்ஸ் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டோர் பண்ணி நம்ம உடம்புக்குள்ளே நிற்கும். பட் ஆனால் அந்த ப்ரோட்டீன்ஸ்னு சொல்லக்கூடியது அப்பப்போ தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி ப்ரோட்டீன்ஸ் எந்தெந்த விஷயத்துலலாம் கிடைக்குதுன்னு பார்க்குறப்ப முதலாக கிடைக்கிறதே இந்த மீன் தான். மீனில் வந்து அதிகமான ப்ரோட்டீன்ஸ் வந்து கிடைக்குது. அப்படி மீனில் மட்டும்தான் இந்த ப்ரோட்டீன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கோழியிலேருந்து கிடைக்குது, பீன்ஸ்லேருந்து, நட்ஸ்லேருந்து, இந்த முழு தானியங்கள்லேருந்து கிடச்சிக்கிட்டு இருக்கு. பட் இந்த மீனில் கிடைக்கக்கூடிய ப்ரோட்டீன்ஸில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப, லோ ஃபேட் அப்படின்ற ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. லோ ஃபேட் மீன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கொழுப்பு சத்துக்கள் வந்து அந்த மீனில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸில் வந்து சுத்தமாக இருக்கவே இருக்காது. ஸோ இது தவிர்த்து ஒமேகா 3 அப்படின்ற ஒரு ஃபேட்டி ஆசிட்ஸ். இந்த ஒமேகா 3 என்னென்ன பண்ணும் நம்ம உடம்புல பார்க்குறப்ப, நம்மளுடைய பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு இந்த ஒமேகா 3 ரொம்ப யூஸ் ஆகுது. மீன் சாப்பிட்றதுனால ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் நிறையா குறையும். அந்த ப்ரெக்னன்சியாக இருக்கிறவங்க மீன் வந்து கட்டாயம் சாப்பிடணும். ஏன் அப்படின்னா அந்த சின்ன குழந்தைகள் வந்து வளர்கிறதுக்கு வந்து மீன் தான் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ மீன் சாப்பிட்றவங்கள நீங்கள் கவனிச்சிங்கனாலே அவங்களுடைய தோலும் அவங்களுடைய முடியும் நல்ல ஷைனிங்காக பளபளன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் மீன் சாப்பிட்ற முன்னாடி மீன்களை வாங்குறப்ப நம்ம ரொம்ப கவனமாக வந்து வாங்கணும். பிகாஸ் ஏமாத்துறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாறுறவங்க வந்து இருக்க தான் செய்வாங்க. பட் நம்ம தான் வந்து கவனமாக வாங்கணும். ஸோ நீங்களே கடைக்கு போகிறீங்க அப்படின்னா, ஸோ அந்த மீன் வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கணுன்றத ஒரு சின்ன கிளான்ஸ் பார்ப்போம். முக்கியமான முதல் விஷயம், ஒரு நல்ல கடைக்கு நீங்கள் போகணும். ஸோ அந்த வியாபாரிகள்லேயே ரெண்டு விதமாக இருப்பாங்க. ஸோ முதல் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு லாபம் கம்மியானாலும் போதும் பட் நல்ல ஒரு பொருளை வந்து கஸ்டமருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஸோ இன்னொரு நம்பர்கள் வந்து, லாபம் வந்து எனக்கு அதிகமாக வேணும் பட் மார்க்கெட்டில் எனக்கு ஓரளவு ரெண்டாந்தரம் மூணாந்தரம் மீன் இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணுறது நல்ல மீன்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா விற்கிற கடையாக நம்ம பார்க்கணும். ஸோ நம்ம இப்போ அடுத்தடுத்து வீடியோஸ் இருந்ததில் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கனாலே தெரியும், இந்த ஃபிஷஸ் ஃபுல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியான ஃபிஷஸ். அது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்து, ஸோ அந்த நபர்கள்ட்ட எவ்வளோ நாளைக்கு முன்னாடி பிடிச்சது அப்படின்றத ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் கொடுங்க. பட் யாராக இருந்தாலும் சொல்கிற விஷயம் ஃப்ரெஷ் மீன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்பிடாதீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த உடம்பில் வந்து மீனுக்கு வந்து நல்ல பளபளன்னு இருக்கும். கெட்ட மீன்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ட்ரை ஆயிரும். பிகாஸ் ஏன் அப்படின்னா கரெக்டான வகையில் ப்ரொடெக்ட் பண்ண மாட்டாங்க. அதோடைய பாடியை வந்து காமிச்சு கொடுத்துரும். அதோடைய ஸ்கேல்ஸ் வந்து மேலே இருக்கிறது வந்து ரொம்ப ட்ரையாக பார்க்கவே ஒரு மாதிரி இருக்கும். பட் ஃப்ரெஷ் ஃபிஷ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல வலுவலுன்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த விழுவிழுப்பு தன்மை வந்து இருக்கும். அடுத்த விஷயம்,
கெட்ட மீன்கள்லேருந்து ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் லைட்டாக பக்கத்தில் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கனாலே அதுலேருந்து ஸ்மெல் வந்து பயங்கரமாக வரும். பட் நல்ல மீன்களில் வந்து வரும், மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல்லு அப்படின்றது அதிகமாக இருக்காது. ஸோ அடுத்த விஷயம், மீனுடைய கண்களை வச்சு நம்ம அழகாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஒரு நல்ல மீன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுடைய கண் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்தா கூட தெரியும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பட் இதுவே கெட்ட மீனாக இருக்குது இருக்கிற பட்சத்தில் ஒன்று ரெட் கலராகவோ இல்லது ப்ரௌன் கலராகவோ இந்த கண்கள் வந்து இருக்கும். ஸோ அடுத்த விஷயம், நீங்கள் மீன் வந்து கட் பண்ணுறாங்கல்ல, அப்போ கட் பண்ணுறப்ப அந்த மீன்லேருந்து அந்த ஃப்ளஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கலண்டு தனியாக வந்துச்சு அப்படின்னா அது வந்து கெட்ட மீன் தான். கெட்ட மீன் மீன்ஸ் அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல சாப்பிட ஏற்ற மீன் அப்படின்னு சொல்ல முடியாது, பிகாஸ் அதோடைய குவாலிட்டி வந்து கம்மியாயிருச்சு அப்படின்றது அர்த்தம். அடுத்த விஷயம், அதோடைய கலர் வந்து நல்ல சிகப்பு கலரில் வரும். ஸோ கெட்ட மீன்களில் வந்து ப்ரௌன் கலரில் வந்து அதோடைய ஃப்ளஷ் வந்து இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நீங்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்து ஒரு மீன் வாங்குறப்ப ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு கட்டாயம் நல்ல மீனை நீங்களே சூஸ் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஸோ ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஸோ அவங்களுக்கும் இது கட்டாயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.